ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கலீம் பேசுகிறேன். இன்றைக்கி படி எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, வந்து கேரளாவில் கோட்டயம் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கோட்டயம் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த விஷயத்தன்னு சொல்கிறதை விட கோட்டயமில் உள்ள மசூதியில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூசுப் அப்படின்றவன் வந்து அரபி சொல்லி கொடுக்குறவன், 61 வயசாகுது அந்த ஆளுக்கு. அவன் வந்து அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு அரபி சொல்லித்தரான். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே வர அரபிக் கிளாஸுக்கு வர குழந்தைங்களை, அதாவது 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை வந்து செக்ஷுவலி அபியூஸ் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அந்த ஏரியாவில் வந்து ரொம்பவே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நியூஸில் அந்த அளவுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் நியூஸில் வந்திருந்தா கூட ஒரு ஒரு சின்ன ஒரு பகுதியாக வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஒரு பெரிய காரணம் கேட்டிங்கன்னா, வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கமிட்டி சார்ந்த விஷயம், ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம். அது இந்த ரமசான் மதத்தில் இதை போலலாம் பண்ணுறாங்க, அது மாதிரி ஒரு சார்ந்த விஷயன்றதுனால மறைச்சிட்டாங்களான்னு சொல்லி தெரியல. ஆனால் இதுதான் வந்து உண்மை. 19 குழந்தைங்களை இவன் வந்து செக்ஷுவலி அபியூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவன் எங்கேருந்து வரான்னு கேட்டிங்கன்னா, இவனோட நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆலுவா அப்படின்ற ஒரு இடம். அங்கேருந்து இப்போ தான் அந்த 2 வருஷமாக தான் வந்து இங்கே கோட்டையமில் வந்து ஸ்டே பண்ணி இங்கே வந்து அந்த குழந்தைங்களை வந்து பாடம் சொல்லித்தரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவன் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த அந்த ஊர் மக்களெல்லாம் வந்து ரொம்பவே நம்ப வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு சில ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறதாலும் சரி, ஒரு சில அறிவுரை சொல்கிறதாலும் சரி, நிறைய விஷயம் நிறைய அந்த மக்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு ஹேபிட், நல்ல ஒரு பழக்கம் எல்லாமே சொல்லி கொடுத்தாலும் சரி, இவன் வந்து அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்களிடையே வந்து ஒரு நம்பிக்கையை வளர்க்குறான் முதல்ல. அதுக்கப்புறமேட்டு தான் இவன் இதை போல் தப்பெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த இடத்துல நடக்குதுன்னா, மசூதியில் ஒரு ரூம் வந்து இவனா செப்பரேட்டாக கேட்டு இருக்கிறான், கேட்டு வாங்கின ஒரு ரூமாக இருக்குது, அந்த ரூமில் தான் நடத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் எப்படி அந்த ரூம் கேட்டு வாங்க கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து மசூதியில் வந்து தனியாக ஒருத்தவங்களுக்கு ரூம் தரமாட்டாங்க. அதாவது அங்கே படிக்கிற இடத்துல வந்து இப்போ தொழுவுற இடத்துல தான் வந்து படிப்பாங்க, தனியாக வந்து ரூம் தரமாட்டாங்க. இவன் எப்படி இதை கேட்டு வாங்கிக்கிறான்னா, ஒரு சில படிக்காத பிள்ளைங்கள அந்த ரூமில் கூட்டு வச்சு நான் படிக்க வைக்கிறேன், செப்பரேட்டாக அவங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி தான் அந்த ரூம் ஒன்று கேட்டிருக்கிறான். இதெல்லாம் வந்து எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு கேட்டி, 2017 இப்போ வரைக்கும் நடக்குது, கிட்டத்தட்ட 2 வருஷம் நடக்குதுன்னு வச்சுங்க. அதே போல் எந்த மாதிரி நேரத்தில் இவன் யூஸ் பண்ணிக்கிறான்னா, அந்த மசூதியில் உள்ள இமாம், அதாவது தொழு வைக்கிறவர் வந்து ஒரு சில 3 நாளுக்கு வந்து வரமாட்டார். அது ஒரு சில மசூதியில் வரமாட்டாங்க. அதை போல் வந்து அந்த மசூதியில் வந்து அவர் வரல, அந்த அவர் வராத நேரத்தை வந்து இவன் கரெக்டாக பயன்படுத்திக்கணும், இதை போல விஷயத்துக்காக கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி தெரியப்பட்டு வந்துச்சுன்னா, நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்கவுங்க குழந்தைங்களாம் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் கஷ்டம் மனசுக்குள்ளே இருந்துக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லவும் தெரியாது, ஏன்னா 10 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு எது நல்லது இது கிட்டன்னு சொல்லி தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களால இந்த பேரண்ட்ஸால வந்து கண்டுபிடிக்க கூட முடியல. இருப்பினும் வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் இதை போல விஷயம் போய் சொல்லியிருக்கிறான், இதை போலலாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி. அதாவது இந்த மனுஷன் அந்த யூசுஃப்ன்ற வந்து ஒரு பையன் அந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறான். அவன் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டு அவங்க வீட்டில் உடனே சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறான். இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க போலீஸ்ல. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அதை வந்து ஏற்றுக்கப்படல போலீஸ். ஏன்னா ஃபர்ஸ்டே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மத சார்ந்த விஷயம், ஒரு கமிட்டி சார்ந்த விஷயம், அதை போலலாம் இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்படின்றதுனால அந்த போலீஸ் வந்து மறுக்க தெரிவிக்கிறாங்க. தெரிவித்த உடனே இதை போல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரண்ட்ஸ் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து போலீஸ் வந்து அவனை ஃபர்தராக வந்து அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் வந்து எங்கே பிடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, வந்து திருச்சூர் அப்படின்ற ஊரில் வந்து கைது செய்யப்படுறான். இந்த நியூஸ் எப்போனா கடந்த ஒரு 2 வாரமாக நடந்த ஒரு விஷயம், இப்போதான் நடந்த ஒரு ரீசனாக நடந்த விஷயம்தான். இது மட்டும் இல்லாமல் இவன் வேற என்னென்னலாம் பண்ணிக்கிறான்னு சொல்லி அங்கே உள்ள விசாரணையில் தான் தெரிய வருது. இவன் வந்து இன்னைக்கு நேற்று பண்ணல, இந்த 2 வருஷமாக பண்ணலையாம். இவனோட 25வது வயசுல இருந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லி அவன் வாயாலவே அவனே வந்து ஒப்புக்கொண்டான். அதாவது இந்த யூசுஃப்ன்ற வந்து அவனோட 25 வயசுல இருந்து இப்போ 61 வயசாகுது, கிட்டத்தட்ட 36 வருஷமாக இந்த ஒரு இதுதான் தொழில் தான் வந்து முக்கியமாகவே அச்சீவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது அவனாக ஒப்புக்கொண்டான் அந்த விஷயத்த. அவனை எதனாலடா இதுப்பெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள போலீஸார் விசாரிக்கும் பொழுது யூசுஃபோட பதில் என்னவாக இருக்குதுன்னா, அவன் வந்து குழந்தை காலகட்டத்தில் இருக்கும்போது, அதாவது அவன் வந்து ஒரு சின்ன பள்ளி பருவத்தில் இருக்கும்போது, ஒரு 10 வயசு உட்பட்ட வயசில் இருக்கும்பொழுது அவனை வந்து ஒருத்தவன் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்கிறான். அதுக்கு பழிக்கு பழி தீர்க்கிறான்றதுக்காக இந்த ஒரு 31 முப்பத்தாறு வருஷமாக வந்து
இவன் வந்து எல்லா குழந்தைகளையும், அதாவது அவங்க கிட்ட பாடம் கத்துக்க வர குழந்தைங்களை, அவன் பாக்குற குழந்தைங்களை எல்லாருமே வந்து இதை போல வந்து செக்ஷுவலி அபியூஸ் பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துக்கே 19 குழந்தைங்களை வந்து இதை போல அவன் ட்ரை பண்ணிருக்கிறான். இப்போ இந்த 36 வருஷம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள், எவ்வளவு குழந்தைங்க இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணான்னு கேட்டீங்கன்னா, என்ன ஒருத்தவங்க செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணான் பாத்தீங்களா, அவனோட பொண்ணை தான் நான் 25 வயசு இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செக்ஷுவல் டார்ச்சர் அவளை பண்ணேன், அதுல இருந்து எனக்கு அந்த ஆசை விடலை, அதுதான் அந்த திருப்ப திருப்ப நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ வரைக்குமே வந்து எனக்கு அந்த ஒரு காம மோகம் வந்து அடங்கலை அப்படின்ட்டு சொல்லி அவனா வெளிப்படையாக சொன்ன ஒரு வாக்கு மூலம் தான் இது. இதுதான் வந்து அங்கே ஒரு கேரளாவில் நடந்த ஒரு விஷயம். இது தீவிரமாக வந்து இன்னும் கொஞ்சம் விசாரணை நடந்துட்டு இருக்குது. இதுக்கு மேலே வந்து அவனுக்கு என்ன தண்டனை தரணும், அவன் வந்து எத்தனை வருஷம் ஜெயிலில் வைக்கணும் அப்படிலாம் சொல்லி இதுக்கப்புறமேட்டு ஃபர்தராக வந்து விசாரணை நடத்தினிருக்கிறாங்க அந்த ஊர் போலீஸ்லேருந்து. இந்த விஷயம் தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இதை போலலாம் நடக்குது, இதை போல நடக்குது, எவ்வளவோ நடக்குது நாட்டில். நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் தான் பார்க்க வேணும் அப்படின்ட்டு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், திருப்பவும் அதான் சொல்கிறேன். உங்கள் குழந்தைங்களை நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் யார் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாலும், இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த யூசுஃபுன்றவன் மேலே வந்து அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் அதை போல நம்பிக்கை யார் மேலே வச்சுருந்தாலுமே ஒரு கண்ணு எக்ஸ்ட்ரா வைங்க அவங்க மேலே, தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடைக்காரர்கிட்ட அனுப்புறீங்க, குழந்தைங்களை போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க, சம்திங் ஏதோ ஒன்று பால் போயிட்டு வந்துட்டு சொல்கிறீங்க, இல்லை குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு ஆட்டோவில் போகலாம், இல்லை பஸ்ஸில் போகலாம், இந்த பஸ் டிரைவர்ஸாலும் சரி ஆட்டோ டிரைவர்ஸாலும் சரி, இல்லை வேறு யார் கூடயாவது போகலாம், இல்லை பக்கத்து வீட்டு அங்கிள் கூட போகலாம், யார் கூடயாவது சம்படி கூட நீங்கள் அனுப்பும் பொழுது குழந்தை மேலே உள்ள அக்கறை எந்த அளவுக்கு நீங்கள் காட்டுறீங்களோ, அதே போல் நீங்கள் நம்பிக்கையாக ஒருத்தவங்க மேலே அனுப்புறீங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே ஒரு கண்ணு வைக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. நான் பேரண்ட்ஸ்லாம் இல்லைப்பா, நான் சிங்கிள் தான், கல்யாணம்லாம் ஆகலை, நீ சொல்கிறதான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த நிலமை உங்கள் தங்கச்சிக்கோ உங்கள் தம்பிங்களுக்கோ இல்லை உங்கள் பெரியப்பா பையனோ சித்தப்பா பையனோ இல்லை உங்கள் மாமா பொண்ணோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கலாம். அதனால் வந்து இந்த வீடியோ எல்லாருக்காகவும் தான், கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் வெளியே, விழிப்புணர்வை நம்ம மட்டும்தான் கொண்டு வரணும். இதை வந்து வெளியே இருந்தெல்லாம் இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஜஸ்டிஃப் ஃபார் இவங்க, ஜஸ்டிஃப் ஃபார் ஆசிஃபா, ஐமன் ஜெயரா அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லி சொல்கிறாங்க. அந்த நிலமை நம்மளோட குழந்தைகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பிஃபோராக சொல்கிற வீடியோ இது. நம் ஜஸ்டிஃப் ஃபார் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்க யாரும் பயமுத்தலை, இதை போலலாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிற ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. கண்ணுக்கு தெரிஞ்சு இஸ்லாமியரே வந்து இதை போல் பண்ணுறாரு, ஏன்னா சட்டம் திட்டம் வந்து அங்கே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அந்த மனுஷனே இதை போல ஒரு விஷயம் பண்றான், இத்தனைக்கும் வந்து அரபி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் ஆகும், அவனே வந்து இந்த போல விஷயம் பண்றான். எவ்வளவு இடத்துல எவ்வளவு நடக்குது, அவங்களெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்றது, கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. நம்மளோட குழந்தைங்களை நம்ம கண்டிப்பா பாதுகாத்து வைப்போம். உங்க குழந்தைங்களை உங்க கையில தான், நீங்க தான் உங்க கையால பாதுகாக்கணும், உங்க கண்ணில் வச்சு இதை பாதுகாத்துருங்க அப்படின்ட்டு சொல்றேன். இதுக்கப்புறமேட்டு இதை போல வந்து நான் யாருக்கூடிய, நீங்கள் சப்போஸ் நீங்கள் யாருக்கூட அனுப்பினா கூட ஒரு கண்ணு எக்ஸ்ட்ரா வைங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்கான வீடியோ தான் இது. மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஃபைனலாக இதனால் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, வந்து இந்த யூசுஃப்ன்றவனை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதுக்கப்புறமேட்டு. ஏன்னா தூக்கு தண்டனை சொல்லியாச்சு, அதை யாரும் நிறைவேற்ற போகிறது கிடையாது. ஆயுள் தண்டனை வச்சு அவன் அங்கே எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இதை போல் வந்து நம்ம சட்டத்தில் வந்து தண்டனைகள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான், கடுமையான தண்டனைகள் இருந்தால் மட்டும்தான் தப்புகள் குறையுன்னு சொல்லி வாயால் மட்டும்தான் சொல்கிறோமே தவிர, அந்த தண்டனைன்றது அதிகபட்சமான தண்டனையாக கொடுத்தபடி ஒரு வழக்கு கூட வரல. இப்போ கூட ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், நம்ம அசிஃபா அந்த குழந்தையோட ஒரு கேஸில் போனால் 4-5 பேர் வந்து மறுபடியும் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். எந்தளவுக்கு உண்மை தெரியல, ஆனால் நான் கேள்விப்பட்டேன். இதே போல தான் இப்போ ஒருத்தவனை கெடுக்கிறான் திருப்ப வெளியே வரான், கெடுக்கிறான் திருப்ப வெளியே வரான், கொலை பண்ணுறான் திருப்ப வெளியே வரான். தண்டனையும் இல்லாமல் இவங்க இதே போல் வெளியவே சுற்றினே இருந்தாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்கள பார்க்கும்பொழுது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக யாருக்காலுமே தாங்கிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். தயவு செய்து இதுக்கப்புறமேட்டு உங்களோட குழந்தைங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை நம்பி வெளியே அனுப்புறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தவங்களை நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ, அந்த அளவுக்கு இன்னொரு கண்ணை அவங்க மேலே வைங்க அப்படின்ட்டு சொல்லி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை போல ஒரு விஷயம் மறுபடியும் நம்ம நாட்டிலேயோ நம்ம வீட்லேயோ இல்லை பக்கத்து வீட்லேயோ எகுத்த வீட்லேயோ நடக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக நான் சொல்கிற ஒரு விஷயந்தான் இது அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறோம். தேங்க்யூ, பை.